திருச்சிற்றம்பலம் சிவபெருமானை எந்தெந்த பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்கின்றோமோ என்னென்ன பலன்கள் அதற்காக நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தூய நீர் கொண்டு அபிஷேகம் செய்தால் மன அமைதி கிடைக்கும், வாசனை திரவியங்கள் நீண்ட வாழ்நாள் அளிக்கும், சந்தனம் செல்வம் தழைக்கும், பால் நீண்ட நல் வாழ்வினை கொடுக்கும், நன்மக்கட்பேரினை கொடுக்கும், நெய் பேரின்ப நிலையை கொடுக்கும், நார்த்தம்பழம் சாறு அறிவையினை பெருக்கும், இளநீர் உடல் உபாதைகளை நீக்கும், பச்சை கற்பூரம் அச்சம் நீக்கும், கஸ்தூரி மஞ்சள் வெற்றி கிட்டும், பன்னீர் உடல் உள்ளம் ஆகிய இரண்டும் குளிரும், மஞ்சள் பொடி மங்கள நிகழ்வு நமது மனையில் நிகழும், நல்ல எண்ணெய் இன்பம் கிட்டும், பஞ்சாமிரதம் உடல் வலிமை பெருகும், மா பொடி செய்து அபிஷேகம் செய்தோமேயானால் கடன்கள் தீரும், தேன் இன்ப வாழ்வு கிடைக்கும், குரல் வளம் பெருகும், கரும்புச்சாறு பகைவரை வெல்லலாம், நெல்லிப்பொடி பிணி நீக்கம் நோய் நீங்கும், புணுகு சாற்றினால் புகழ் பெருகும். இத்தகைய பலன்களை பெற வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானை அபிஷேகம் செய்து அபிஷேகப் பிரியனுக்கு அத்தனையையும் அர்ப்பணித்து நாம் வாழ்வில் நலம் பெறுவோமா?